ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய், ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 14 பௌதீக உலகம் இன்பத்தின் மிக பெரும் காடு என்னும் தலைப்பில் பதம் 39. யத் இதம் யோக அனுசாசனம் நாவாயேதத் அவருந்ததே யன்யஸ்ததண்டா முனய உபசமசீல உபரதாத்மனக சமவகச்சந்தி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யத் இதில், இதம் முழுமுதற் கடவுளின் உயர்ந்த உறைவிடம். யோக அனுசாசனம் பக்தி தொண்டு புரிவதனால் மட்டுமே அடையப்படும். ந இல்லை, வா அல்லது ஏதத் விடுதலைக்கான இந்த பாதை. அவருந்ததே பெறுதல். யத் ஆகையினால் நியசதண்டா பிறர் மீது கொண்ட வெறுப்பை விட்டொழித்தவர்கள். முனைய முனிவர்கள். உபசமசீல அவர்கள் இப்போது உயர்ந்த அமைதியான வாழ்க்கையில் இருக்கின்றனர். உபரத ஆத்மான அவர்கள் மனம் மற்றும் புலன்களை அடக்கியவர்கள். சமவகச்சந்தி மிக எளிதில் அடைகின்றனர். டிரான்ஸ்லேஷன். ஜீவன்கள் அனைவரிடமும் நண்பர்களாக இருக்கும் முனி சிரேஷ்டர்களிடம் அமைதியான உணர்வு இருக்கும். இவர்கள் தங்கள் மனதையும் புலன்களையும் அடக்கியவர்கள் என்பதோடு பகவானிடம் திரும்பிச் செல்லும் விடுதலை பாதையினை இவர்கள் மிக எளிதில் அடையப் பெறுகின்றனர். துரதிருஷ்டத்தினாலும் துன்பமிக்க பௌதீக நிலைகளில் பற்றுடையதனாலும் ஒரு உலகாயாத மனிதனால் இவர்களுடன் தொடர்பு கொள்ள முடிவதில்லை. பர்பட் பை ஷில பிரபா அஞ்சய் ஷில பிரபா. மாமுனிவர் ஜடபரதர் துன்ப நிலை பற்றியும் அதிலிருந்து வெளிவரும் வழி பற்றியும் என இரண்டை பற்றியும் விளக்கியுள்ளார். இதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரே வழி பக்தர்களுடன் ஏற்படுத்தி கொள்ளும் தொடர்பே ஆகும். மேலும் இந்த தொடர்பு மிக எளிதில் கிடைக்கக்கூடியதும் ஆகும். துரதிர்ஷ்டசாலிகளுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைத்த போதிலும் அவர்களது வாய்ப்பு கேட்டினால் அவர்களது துரதிர்ஷ்டவசத்தினால் அவர்களால் தூய பக்தர்களை சரணடைய முடியாமல் தொடர்ந்து துன்பப்படுகின்றனர். இருந்தாலும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஒவ்வொருவரையும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்கும் முறையினை மேற்கொள்வதினால் இந்த பாதைக்கு வரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறது. கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் உபதேசங்கள் பௌதீக வாழ்வின் துன்ப நிலையிலிருந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எவ்வாறு விடுதலை பெற முடியும் என்பதை எடுத்து சொல்வதற்காக பக்தர்கள் வீடுகள் தோறும் செல்கின்றனர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ என்று குறிப்பிடுகிறார். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் குருவின் கருணையினால் மட்டுமே ஒருவன் பக்தி தொண்டு விதையை பெற முடியும் என்பதே இதன் பொருள். ஒருவனிடம் சிறிதளவு புத்தி இருந்தால் கூட அவனால் கிருஷ்ண உணர்வினை வளர்க்க முடியும் என்பதோடு பௌதீக வாழ்வின் துன்பகரமான நிலையிலிருந்து விடுதலை பெறவும் முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 14 பௌதீக உலகம் இன்பத்தின் மிக பெரும் காடு என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.